அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு தண்டு வட வலி, அதற்கான தீர்வு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இப்போதெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 40-50 வயசு ஆனவுடனே எலும்பு தேய்மானம் ஏற்பட்டுருது. அதனால் மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்கான மருந்து என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மூலிகை சாதாரணமாக கிராமங்களில் எளிதில் கிடைக்கக்கூடியது தான். இப்போ நகர்ப்புறங்களில் சூப்பர் மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் எப்பொழுதுமே இந்த மூலிகையை நம்ம சேகரித்து பவுடராக வச்சு கூட நம்ம பயன்படுத்துவோம். மற்ற விஷயங்களுக்கு இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மூலிகை எடுத்து எந்த பொருளை எதோட சேர்க்கணும் அப்படின்னு கணக்கு இருக்குது. மூலிகை பொருட்கள் எல்லாமே ஒரு பொருளோட இன்னொரு பொருள் இந்த அளவு சேர்க்கும்போது முழு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்த பொருளோடு இப்போ இதை சேர்த்து எப்படி சமைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதோடைய முழு பலனும் கிடைக்கிறதுக்கு இதே மெத்தடில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே எலும்பு தேய்மானத்துக்கு பெரண்டை சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பெரண்டை துவையல், பெரண்டை சட்னி, பெரண்டை குழம்பு பொடி எல்லாமே போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தங்க, இது வந்து நாள்பட்ட பலன் தருது, ஆனால் உடனடி தீர்வு வேணும்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். நான் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், மூட்டு வலிக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். இது 24 மணி நேரத்தில் உங்களுக்கு சுத்தமாக பெயினே இருக்காது. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சமையலுக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் காயட்டும். கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும், வேறு ஆப்ஷனே இல்லை, வேறு வழியே இல்லை, சின்ன வெங்காயம் கிடைக்கவே இல்லை இந்த சீசனுக்கு அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு செஞ்சு காமிக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் உப்பு சேர்க்குறேன். 4 முட்டை சேர்க்க போகிறோம். அந்த 4 முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு. கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி முட்டை வந்து நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணணும். இது முடக்கத்தாங்கீரை. உங்களுக்கு இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குது. நான் இது எங்கள் வீட்டில் வச்சது, அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும். நிறைய பேர் முடக்கத்தங்கீரை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் துவண்டு போய் இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் அதை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்துணியில் சுற்றி வச்சிங்கன்னா ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு நல்லா இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிரும். இதை நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. தூள் சேர்க்காதீங்க, ஃப்ரெஷ்ஷான மிளகே சேருங்க. தூள்னா நீங்கள் வீட்டில் பொடி பண்ணதுன்னா சேர்க்கலாம். கடையில் வாங்கின தூள் 3/4 யூஸ் பண்ணாதீங்க மருந்துக்கு. மேலே கொஞ்சம் இலை வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 முட்டை சேர்த்துக்கிட்டோம். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா அரைச்சி எடுக்கணும்னு. இது எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள்.
இந்த பேஸ்ட்டு ஒரு முட்டைன்னா அந்த முட்டைக்கு சமமான அளவு. அப்போ ஒரு முட்டைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். நான் இப்போ வந்து 4 முட்டை போட்டிருக்கேன், அதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு இந்த விழுது. இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதுக்காக தான் நான் அடுப்பு ஆஃப் பண்ண சொன்னேன். முடக்கத்தான் கீரையில் வந்து விழுவிழுப்பு அதிகமாக இருக்கும் அரைக்கும்போது, அது வந்து முட்டையோடு சேராது. நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணியே வச்சு விட்டீங்க அப்படின்னா இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது. மிக்ஸ் ஆகாமல் முட்டை தனியாக வெள்ளையாக பொரிஞ்சிரும், உங்களுக்கு கீரை தனியாக இருக்கும். இன்னொன்று, இந்த முட்டையோடு சேர்ந்து இந்த கீரை வேகும்போது தான் உங்களுக்கு அது முழு பலனை கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துடணும். முட்டையும் அந்த அரைச்சி வச்ச இலை, உப்பு, வெங்காயம் எல்லாமே கலந்துட்டு இப்போ நீங்கள் திரும்ப அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ பற்ற வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா உதிரியாக பொடிமாஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கோங்க. இது நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு வேகட்டும். இங்கே பாருங்கள், மிச்சம் இலை நான் அரைச்சது வச்சுருக்கேன். இதை அப்படியே நீங்கள் தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றலாம். தோசை நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக வரும். நிறைய பேர் முடக்கத்தான் சூப் செஞ்சீங்கன்னா கசக்குதுன்னு சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் தோசையில் சேர்த்தாலும் கசக்கவே கசக்காது. இதை மாதிரி முட்டையில் சேர்த்து சமைச்சாலும் உங்களுக்கு கசக்கவே கசக்காது. அதுவும் நீங்கள் முட்டையில் சேர்த்து நாட்டுக்கோழி முட்டையில் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு மூட்டு வலி 24 மணி நேரத்தில் குணமாயிடும். சுத்தமாக உங்களுக்கு வலிங்கிறதே இருக்காது. நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மூட்டு வலி ப்ராப்ளம்ங்கிறது உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இல்லாமலே இருக்கும். ரொம்ப அடுப்பை ஏற்றி வச்சு இது பண்ணாதீங்க, சிம்மில் வச்சே கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக பொரிஞ்சிருச்சு. நல்லா அந்த இலையும் முட்டையும் சேர்ந்து வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் முட்டையுடைய பீஸ் எதுவுமே இல்லை. நல்லா அந்த இலையும் முட்டையும் சேர்ந்து வெந்துருச்சு. இந்த டைமில் மிளகுத்தூள், நான் வீட்லேயே நுணுக்கின மிளகுத்தூள், இது ஏற்கனவே முடக்கத்தான் கீரை வந்து ஹீட்டு, அதனால் இதில் பச்சை மிளகாவும் சேர்க்காதீங்க. மிளகும் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் சாயந்தரம் 4-6 சாப்பிடுங்க. ரொம்ப லேட்டாக சாப்பிட வேண்டாம். இல்லை வேலைக்கு போயிட்டு வரோம், லேட்டாக தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா வெது வெதுப்பான வெண்ணி வச்சு இதை சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழித்து ஒரு டம்ளர் வெண்ணி சாப்பிடுங்க. இறங்கு பொழுதில் சாப்பிட்டுட்டு நல்லா நைட் ரெஸ்ட் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கால் வலி, முட்டி வலி எல்லாமே நல்லா கேட்கும். பாருங்கள், சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.